அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். செல்லும் ப்ளாக்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அதாவது 15 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நான் மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக 15 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸுமே 200 ருபீஸ்க்கு கீழே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக 15 ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 15 ப்ராடக்ட்ஸுமே இங்கே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நாம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே உட்காந்து தான் வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறேன். இத்தனை ப்ராடக்ட்ஸ் என்னால் நின்று கண்டிப்பாக பண்ண முடியாது. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு வந்து இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாமே நான் வந்து உட்காந்து வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸும் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணுற மாதிரியான ப்ரஷ்ஷு. அண்ட் இந்த பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு தொலாவிட்டு இருந்த ஒரு ப்ரஷ் தான் இது. ரொம்ப சாஃப்ட் பிரிசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு நோஸில் ஒயிட்டட் பிளாக்ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஜென்ட்ரலாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 111 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 111க்கு வந்துட்டு நல்லாவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் ரொம்ப நல்லா தலாவிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கிற ப்ரஷ் வந்து ஃபேஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு. பட் நல்லாவே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த பிளாக்ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது தொலாவிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் டோட்டலாக கலந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்துட்டு கலந்த மாதிரி தான் வந்து இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்க் அண்ட் ஒரு ஸ்மாஷர் வரும்னு நினைக்கிறேன் இதில். ஸோ காம்போ ஆஃபரில் வந்த ஒரு ப்ராடக்ட் இது. விஸ்க் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. மேஷர் வந்து மேலே நல்லாயிருக்கு, ஹேண்டில் வந்து நல்லாயிருக்கு, பட் இந்த ஸ்மாஷ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப மெலீஸாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து 112 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பேக்கிங் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க இந்த டைம் மீஷோலேருந்து. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் ஆயில் டிஸ்பென்சர். இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பிளாஸ்டிக் தான் இருந்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ஆயில் வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்குற இந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மெஷர் பண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடாக ஒரு 1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஆயில் வந்து கண்டிப்பாக இதில் கொள்ளுன்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு இதில் மெஷர் இது போடல, எம்எல் வந்து கணக்கு வந்து போடலை இவங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, நான் வந்து 113 ருபீஸ்க்கு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 113 ருபீஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். நம்ம கிச்சனில் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறது ஊற்றி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம நார்மலாக குக்கிங் ஆயிலே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் கண்டெய்னர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் எது வேணட்டே நம்ம சொல்லலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். 3 செட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல, பட் ப்ரைஸ் வைஸ் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம கம்மியாக டிஃபன்லாம் கொண்டு போகிறவங்களாம் தான் இந்த டிஃபன் பாக்ஸ்லேயே கூட கேரி பண்ணிக்கலாம். இல்லைனா குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வச்சு விட்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது கூட சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். 3 செட் வந்து வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 134 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 134 ருபீஸ்க்கு இதோட சைஸ் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி ப்ரைஸ் வந்துட்டு போச்சுன்னா தான் கொஞ்சம் குவாலிட்டி ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், டிஃபனாகவும் கொண்டு போகலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கண்டெய்னர்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
வீடியோ தெரியுதா? ஆ எஸ் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இவ்வளோ கவர் மீஷோவில் போட்டு தராங்கன்னு தெரியல. ப்ராடக்ட் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் கவர் பார்த்தீங்கன்னா 3-4 போட்டு சில டைம் வருது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 set of spoon தான் வந்து வந்திருக்கு. 12 spoon வந்து இருக்குது. இதில் குவாலிட்டி ஆஃப் ஸ்பூன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்ல வெயிட்டாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு ஸ்பூனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எஸ் இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஸ்பூனுமே பயங்கரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 116 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 116 rupees நல்ல ஒர்த்தான ஸ்பூன் செட் தான் சொல்வேன். 12 set of spoons வந்து வருது. அண்ட் நம்ம நார்மலாக இப்போ வெளியில் வாங்கினாலுமே ஒரு ஸ்பூன் 10 rupees அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்க தான் செய்யுது. நான் பஜார்லலாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் தான், மார்க்கெட்டில் வர அதே ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் தொலாவிட்டு இருந்த ஒரு கலர், மஸ்டர்ட் கலரு. ஸோ இப்போ வந்து ஃபேன்சியான கலர்னு கூட சொல்லலாம். அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபேஷனாக ட்ரெண்டியாக இருக்குது இந்த கலர், மஸ்டர்ட் கலர். ஸோ நிறைய எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸுக்குமே சூட் ஆகும். ஒரு அடிக்கிற கலரு அது வந்துட்டு இப்போ ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நாள் நான் தொலாவிட்டு இருந்தேன், பெரிய ஹேண்ட்பேக் தொலாவிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஸோ குட்டி ஸ்லிங் பேக் வந்துட்டு தொலாவினா கிடச்சிருச்சு. இதோட குவாலிட்டி வந்து வேறு லெவல் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்கோம், சூப்பராகவே இருக்கு. ஸோ நல்லா லாங்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த இது ஒயரு. அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. லெதர் குவாலிட்டி மாதிரி இருக்குது. உள்ளேயுமே சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட்டு கம்மியாக வர பேக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குவாலிட்டி நல்லாவே இருக்காது. பட் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 141 rupees வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 141 rupees வந்துட்டு சூப்பர் குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நல்ல ஸ்லிங் பேக் வந்து தொலாவிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய கலர்ஸும் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் டிசைன் வந்து பாருங்கள், நார்மலாக ஒரு லெதர் பேக்கில் கொடுப்பாங்களா அதே மாதிரி டிசைனில் நல்லா ட்ரெண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயும் அதே மாதிரி கவர் கவராக வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு இத்தனை கவர் போடுறாங்கன்னு நிஜமாக தெரியல. சரி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த கவர் ஓப்பன் பண்ணியே நான் நிஜமாக டயர்ட் ஆயிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரெயினர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. அண்ட் நான் பஜாரில் கேட்கும்போது 70 rupees சம்திங் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டு செட் வந்து பார்த்திங்கன்னா 123 rupees வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 123 rupees வந்துட்டு ஓகேவான ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். சேம் ப்ரைஸ் தான் இதுலேயும் வருதுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே கேட்கும்போது 70 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு வந்து 123 அப்படிங்கும்போது கொஞ்சம் மேலே கீழே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து ஆயுர்வேதிக் அலோவேரா ஜெல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏன் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு இதுக்கு. ஸோ ஓகே பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம். அலோவேரா ஜெல் மல்டி பர்பஸ் யூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு வாவ் அப்புறம் மமாஅர்த்தோடதெல்லாம் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ப்ரைசிங் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் 99 rupees இது ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த பாட்டில் MRP என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு பாட்டிலில் 399 வந்து போட்டிருக்காங்க. எப்படி இந்த ப்ரைஸ்க்கு தராங்க அப்படின்னு தெரியல. ஃபுல்லி நியூ பேக்டு ஐட்டம்ஸ் தான். பட் 99 rupees கொடுத்தது யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கம்மல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்மல்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடைஸ்டு கலர் அண்ட் பிங்க் கலர் கலந்த மாதிரியான ஒரு கம்மல் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் செட் மாதிரி இருந்துச்சு, பட் அது குந்தன் செட் இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நார்மலான பிளாஸ்டிக்கில் வந்துட்டு டிசைன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல டிசைன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 168 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 168 rupees கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது.
பட் டிசைனு கலர் குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, நமக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக நான் இங்கே மார்க்கெட்டில் இதை கொஞ்சம் தொலாவி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா 100 ருபீஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். பட் இங்கே வாங்கும்போது 168 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்கும்போது கொஞ்சம் வந்துட்டு இதாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வேர் பண்ணி பார்த்துடலாம். கம்மல் வந்து வேர் பண்ணிவிட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கம்மல் வந்து இவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து வர்த்தா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நான் இங்கே பஸாரில் வாங்கினேன்னா கம்மி ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிரும், பட் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கிச்சன் ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து டபுள் பீஸ் வர்றதுன்னு நினைக்கிறேன். இந்த இதை கழட்டுறதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு வழி ஆயிடுறேன், ஒரு வழியாக கழட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டட்கா பேன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம தாளிச்சு ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு குட்டி கரண்டி மாதிரி இருக்கிற ஐட்டம் தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரண்டியும் வந்து வருது. இந்த கரண்டி எதுக்காக யூஸ் பண்ணுறது, பெருசாக நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய குழம்பெல்லாம் இருக்கும்போது சட்டிக்குள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான கரண்டி இது. கீழே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பீஸோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 174 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 174 ருபீஸ்க்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு 60 ருபீஸ்க்கு வந்துட்டு நான் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் இது ரெண்டுமே. ஸோ 120 வந்து வில முடிஞ்சிடும், பட் 174 கண்டிப்பாக அதிகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இல்லை. அந்த டட்கா பேனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் அந்த கரண்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 174 ருபீஸ்க்கு இது வர்த் இல்லை. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறத பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கடையில் வாங்கினாலே கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்தளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட் நினைக்கிறேன். ஏன்னா டப்பா பார்த்தா அப்படி தான் இருக்குது, டப்பாலாம் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் தான் வந்து வந்திருக்கு, ஒரு நேவி ப்ளூ கலரில் வர வாட்ச்சு, காப்பர் கலர் அண்ட் நேவி ப்ளூ கலரில் வருது. வாட்ச் வந்து நல்லா தான் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்ட்ரைப் வரும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரைப் வர்ற வாட்ச்சு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுது. நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ட்ரெண்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நீங்கள் ட்ரெஸ் மேட்சாலாம் வந்துட்டு அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்குது எனக்கு. அண்ட் இந்த வாட்ச் வந்து 134 ருபீஸ், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. 134 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாட்ச்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு ஜுவல்லரி செட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 2-3 ஜுவல்லரி செட் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் 1, 2 வந்து பார்த்துட்டோம், தேர்ட் வந்து இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட் தான், ஒரு செயின் அப்புறம் கம்மலும் வந்து வருது. இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பிடிக்கல, டிசைன் பிடிக்கல. ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இது நான் ஃபுல் அமௌண்ட் போட்டு கொடுத்துமே வாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, என்னடா இப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கு நான் ஹாஃப் அமௌண்ட் கூட கொடுத்து நான் இது பண்ணியிருக்கேன், நான் ஃபுல் அமௌண்ட் கொடுத்த ரிட்டன் அனுப்புகிற மாதிரியான இதுக்கு தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். பட் அவங்க ரிட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சுத்தமாக நல்லாவும் இல்லை, குவாலிட்டியும் நல்லா, ஒரு பழைய ப்ராடக்ட் அனுப்பின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதோட டிசைனே அப்படி தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த யானைக்குட்டி போட்டிருக்கு, அப்புறம் பீகாக் இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, இந்த டிசைனும் பிடிக்கல. அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வேர் பண்ணால் அந்த கம்மல் வேர் பண்ணும்போது அப்படி தான் தோணுச்சு, பட் நல்லா இருந்துச்சு வேர் பண்ணும்போது. அதே மாதிரி இது இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதில் கொடுத்துருக்குற அந்த செயின் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அதே மாதிரி தான் அந்த கம்மல் ரெண்டுலேயும் இருக்கிறத வந்து அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. நான் வேர் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, பட் நல்லா இருக்கா டிசைன் அப்படின்னு சொன்னால் நல்லா சும்மா நம்ம ஏதோ ஒன்று. அதே மாதிரி இந்த செயினுமே ரொம்ப சீப்பான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்ன செயின் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அந்த ப்ராடக்ட் என்னால் ரிட்டன் போடவும் முடியல, அதுதான் வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு.
ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் போட்ட ப்ராடக்ட்லாம் எடுத்து நான் தனியாக வச்சுருந்தேன், ஃபைனலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே ஆக்சுவலாக கிச்சன் ப்ராடக்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே அதுக்குள்ளே இன்னொரு டப்பா வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கேன். டூத் ப்ரஷ்ஷும் டூத் பேஸ்ட்டும் வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக, வாங்காமே இருந்துச்சு. பட் ஓகே, இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம நீட்டாக வந்துட்டு ப்ரஷ்ஷையும் அந்த டூத் பேஸ்ட்டும் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் சூப்பராக. உள்ள எப்போ ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஓரமாக இருக்கும். அது ஸ்டிக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஒட்டிட்டு நம்ம வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு, ரெண்டு ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுக்காக. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் வச்சுக்கலாம், இதில் வந்து நம்ம ப்ரஷ் ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா பேஸ்ட் வர்ற மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு ப்ரஷ்ஷும் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 108 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெண்டு டப்பா ஒட்டுக்கா ஒட்டி பேஸ்ட் பண்ணி வந்து வந்துருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான சாப்பர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு சாப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ராடக்ட்டு. நான் கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கிரேவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக எனக்கு வெங்காயம் வேணும்போது இதில் தான் வந்து நான் சாப் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ரெண்டு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் தான். குட்டி என்னோடது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காம்போவாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் கிட்டே நமக்கு வந்துட்டு ஓகேவாக வந்துட்டு இருக்கும். பட் நம்ம வெளியில் வாங்கினோன்னே இந்த சாப்பரில் இப்போ ரொம்ப விலை கம்மியாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வந்தாலே எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே, எனிவேஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலர் செட். இதோட இந்த ஸ்பேச்சுலர் செட் 4வது டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மீஷோலேருந்து எல்லா ஆப்லேருந்துமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். பட் இது வந்து இந்த டைம் உங்களுக்கு எதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஹோல்டரோட வேறு மாதிரி டைப்பில் போட்டிருந்தாங்க அதில் இமேஜ், அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நார்மலாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஹோல்டரோட போட்டிருந்தப்போ நான் டக்குன்னு பார்க்காம போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, மொபைல் எடுத்து நான் பார்க்கும்போது நான் ஹோல்டரில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக நோ ஹோல்டர்னு போட்டிருக்கு, அதை பார்க்காம நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ என்னோடய தப்பு தான், அவங்களோட தப்பு கிடையாது. ஸோ அவங்கள நோ ஹோல்டர்னு தெளிவாக போட்டிருந்தாங்க, பட் நான் வந்து தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். டோட்டலாக இதில் 7 செட் ஆஃப் ஸ்பேச்சுலர்ஸ் வந்து வருது. 121 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து 15 ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருந்துச்சு, எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் அடுத்த என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறது கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னும் நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா சிட்டு ஏதாவது லைக் கொடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் என்னோடய டைம் அண்ட் எஃபர்ட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.